நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போதைய அந்த வரிசை வீடியோக்கள்ல 10ஆம் அதிபதியான ஜீவனாதிபதி, வேலை தொழில் அமைப்புகளுக்கு அதிபதியான, பெருங்கேந்திரத்திற்கு அதிபதியான, தர்மகர்மாதிபதி யோகத்தில் 2வது பகுதிக்கு சொந்தக்காரரான கர்மாதிபதி, கர்மஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் அதிபதி எத்தகைய நிலையில, 10ஆம் வீடு எத்தகைய நிலையில இருந்தா நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்றே சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். அதாவது அதிர்ஷ்டமும் செயலும் இணைவதே தர்ம கர்மாதிபதி யோகம். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் 9ஆம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய தர்மாதிபதி, செயல் என்கின்ற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் 10ஆம் அதிபதி என்கின்ற கர்மாதிபதி. ஜாதகத்தில் 3 தூண்கள் என்று 1, 5, 9 சொல்லுவோம் இல்லையா, முக்காலி போன்ற ஒரு அமைப்புகள். இதில் 4வதாக ஒரு தூணாக சேர்த்து கொள்ளணும்னா அந்த 10ஆம் வீடை சேர்த்துக்கொள்ளலாம். தொழில் மட்டும் ஒரு மனிதனுக்கு நிலையாக இருந்துவிட்டால் சொந்த வாழ்க்கை பிரச்சனைகளை சமாளித்து கொள்ளலாம் அப்படிங்கிற தன்மை. சில நிலைகளில் நம்மளுக்கே வந்து சில நிலைகளில் வந்து ஒரு விதமான ஒரு பொறுப்புத்தன்மைகள் வந்துவிடும் என்பதையும் 10ஆம் வீடு தான் குறிக்குது. இந்த 10ஆம் வீடு தான் ஒரு மனிதனுடைய என்ன செய்து பிழைப்பான் அப்படிங்கிறத தரக்கூடிய ஒரு வீடாக அமையும். வேலை செய்கிறது 6ஆம் வீடு, தொழில் செய்கிறத 10ஆம் வீடு. 10ஆம் வீட்டிற்கும் காரகன் சூரியன் தான். அதாவது தொழிலுக்கு காரகர்கள் சூரியனும் சனியும் அப்படின்னு மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன விதமான தொழில் அமைப்புகள், இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை சில நிலைகளில் விளக்கி இருக்கிறேன். என்ன அமைப்பு? ஒரு மனிதன் என்ன செய்து பிழைப்பான் அப்படிங்கிறத 10ஆம் பாவகம். எப்படி அதில் சம்பாதிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத 6ஆம் பாவகம். 2ஆம் பாவகம் இந்த 2, 6, 10 என்கின்ற ஒரு முனையை ஒரு முக்கோண அமைப்புகளை சொல்லியிருப்பேன்ல, அதில் முதன்மையான பெருங்கோணம் பெருங்கேந்திரம் இந்த 10ஆம் பாவகம். ஆகவே 10ஆம் பாவகம் வலுத்திருக்கின்ற நிலைமையில் ஒருவர் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை கொண்டிருப்பார். இன்னொன்று சொல்லிடலாம். அதாவது சிறு வயதிலேயே ஒருவருக்கு தொழில் செய்கிற ஆசை வந்துருச்சா, 10ஆம் அதிபதியும் 1ஆம் அதிபதியும் கனெக்டிங்கில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். 1, 10க்குடையவர்கள் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறார்கள், அல்லது 10ஆம் அதிபதி 1ஆம் வீட்டில் இருக்கிறார், அல்லது 1ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறார் என்பது போன்ற சில நிலைகளை இங்கே குறிக்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக இருக்கும். 10ஆம் பாவகத்தோடு லக்னாதிபதி தொடர்பு கொண்டிருக்கும்போது ஒரு வேலை செய்கிறத விட தொழில் பண்ணி இந்த மாதிரியான ஆட்கள் தான் சில நேரங்களில் நான் 15,000 ரூபா சம்பளத்துக்கு போகிறத விட என்னிடம் 15,000 சம்பளம் வாங்குற நிறைய பேரை உருவாக்கிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை நாயகனாக வரக்கூடியவர்கள் இந்த 10ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலைமை அமைப்புகளில். 10ல் சூரியன் இருந்தாலே அவர் எப்படிப்பட்ட தன்மையில் இருந்தாலும் வலிமையாக இருப்பார். அது திக்பலம் என்கின்ற ஒரு அமைப்பு. 10ல் சூரியன் திக்பலம். ஒருவர் பதவியில் உயர்வாக இருப்பதற்கும் தலைமை பதவியை அடைவதற்கும் தந்தையின் தொழிலை செய்வதற்கும் எந்த தொழில் செய்கிறார் பிள்ளை செய்து பிழைக்கிறார் என்பதை குறித்து காட்டுவதற்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான 1, 5, 9 அடுத்து 4வது நிலையாக ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய நல்ல பாவகம் இந்த 10ஆம் பாவகமாக இருக்கும். 10ஆம் பாவகத்தோடு ஒரு மனிதனுடைய 10ஆம் பாவகம் அவனுடைய தொழில் அமைப்புகளை குறிக்கும் என்பதோடு தந்தையின் தொழிலையும் குறிக்கக்கூடிய இடம். சூரியன் இங்கே சுபத்துவமாக இருந்தால் தலைமை பதவி, பட்டம் பதவி, ஒருவருக்கு பதவி கிடைக்குது, பதவி உயர்வு கிடைக்குது, அந்தஸ்து கிடைக்குது, வேலை கிடைக்குது, எல்லாம் அந்த 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டது. வேலையை முழுக்க முழுக்க 6ஆம் பாவகம் சொல்லணும் அப்படின்னாலும் சில விதமான ஒரு தனித்துவமான வேலைகள், ஒருவரே ஒரு மேனேஜராக இருக்கிறார், அவருக்கு மேலே யாருமே இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறார் முதலாளி, அப்போ அந்த 6ஆம் பாவகமும் 10ஆம் பாவகமும் இயங்கி செயல்பட்டுறதா இருக்கும். சில நுணுக்கமான விஷயங்களை சொல்கிறேன். 6ஆம் பாவகம் முழுக்க முழுக்க அடிமை என்றாலும் சொன்னாலும் கூட ஒரு மேனேஜர், அவருக்கு மேலே யாருமே இல்லை, முதலாளி எங்கோ இருக்கிறார், வருடம் ஒரு முறை மட்டுமே முழு சுதந்திரத்தையும் கொடுத்து விட்டு வருடம் ஒரு முறை மட்டுமே விசிட் செய்கிறார், வரவே இல்லை, பன்னாட்டு கம்பெனிகளில் வேலை செய்கிறாங்க, முதலாளியே யாருன்னு தெரியாது, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு மேலே போக முடியாது, பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருப்பார். இந்த மாதிரியான அமைப்புகளை 10ஆம் பாவகம் குறிக்கும். தனக்கு மேலே யாரும் இல்லை, ஆனாலும் தான் அடிமையாக இருக்கிறேன், எனக்கு மேலே யாரும் கிடையாது, ஆனால் நான் அடிமையாக தான் இருக்கிறேன். இந்த மாதிரியான சில நுணுக்கமான வேலை அமைப்புகளையும் 10ஆம் பாவகமே குறிக்கும். ஆகவே